தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சாம் தமிழன் சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழர்கள் அடிக்கடி சாப்பிடும் உணவு வகைகளில் இட்லி தோசையும் ஒன்று. அந்த இட்லி தோசை சாப்பிடுவதனால் நன்மை என்ன என்று நம்மில் பலருக்கு தெரியாது. தெரிந்தால் நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அதை பற்றி தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம். அதற்கு முன் நீங்கள் இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனே கொண்டே உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசியையும் உளுத்தம்பருப்பையும் ஊற வைத்து பிறகு அரைத்து மறுநாள் காலையில் இட்லி தோசையாக சாப்பிடுகிறோம். இது மிகச்சிறந்த இரண்டு மடங்கான சத்துணவு என்று சமீபத்திய ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன. திசுக்களை பழுது பார்த்து புதுப்பிக்கும் லைசின் என்ற அமினோ அமிலம் 3 மடங்கும் சிறுநீரகங்களின் செயல்பாட்டுக்கு உதவும். காமா அமினோபட்ரிக் என்ற அமினோ அமிலம் 10 மடங்கும் அதிகரிக்கின்றனர். இதனால் இட்லி தோசை முதலியவற்றில் இரவில் ஊற வைத்து சாப்பிடும் கொண்டை கடலில் கிடைப்பது போல தாது உப்புகளும் அமினோ அமிலங்களும் கிடைக்கின்றன. லைசின் அமிலம் பசி ஏற்படாமல் பார்த்து கொள்கிறது. இட்லி மூலம் இந்த அமிலம் உடனே கிடைப்பதால் பசியும் உடனே அகன்று மன திருப்தியும் கிடைக்கிறது. இட்லி தோசை வகைகள் முதலியவற்றை சாப்பிடும்போது வைட்டமின் சி உள்ள முருங்கைக்கீரை பச்சடி, முருங்கைக்காய் சாம்பார் நல்லது, அல்லது ஏதேனும் ஒரு கீரை பச்சடியும் தேவை. இல்லை என்றால் புதினா, கொத்தமல்லி போன்ற துவையல்களை சேர்த்து கொள்ளலாம். காரணம், லைசின் அமிலம் உடலில் பாதுகாப்பாக இருக்க உதவுவது வைட்டமின் சி தான். அது கீரைகளில் தாராளமாக இருக்கிறது. எனவே நண்பர்களே, இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேபோல் பயனுள்ள தகவல்களுக்கு சாம் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.